இன்னைக்கு வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃப்ளோர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமர்ஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேமிங் கன்சோல் எல்லாமே வந்து செட்டப் பண்ற ஒரு பிளேஸ் வந்து அதிகமா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல தான் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கேமர்ஸா இருக்கட்டும், ஒரு ஹோம் தியேட்டரா இருக்கட்டும், ஹோம் தியேட்டர் அதாவது மூவி லவர், ஏன்னா ஹோம் தியேட்டர் எல்லாமே வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் கேமிங் அண்ட் மூவி இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் அது போக இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ நார்மலா நம்ம வாங்குற லேண்ட் வந்து ரோட விட 3 அடி கீழே இருக்கு அப்படின்னா, 3ல இருந்து 6 அடி கீழே இருக்கு, ரோட் லெவல விட கம்மியா இருக்கு, நம்ம இதுல வந்து ஃபில்லிங் பண்ணி அந்த 3 அடி ஏத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்ஸுக்கான பேஸ்மெண்ட்டே ஏத்த முடியும் அப்படின்றவங்களுக்கு அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்றதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து அதிகமா நம்மளால ஃப்ளோர்ஸ் எழுப்ப முடியாது அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்கும், சாயில் டைப் இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் நீங்க வந்து பேஸ்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் சாயில் டைப் எல்லாமே செக் பண்ணிட்டு, சோ இந்த அண்டர்கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோரிங் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், என்ன மெத்தட்ல எல்லாம் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அண்ட் இதோட பிளஸ் என்ன, இதோட மைனஸ் என்ன, நார்மலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற காஸ்ட்டை விட காஸ்ட் கம்மியாகுமா இல்ல அதிகமாகுமா அப்படின்ற இந்த அண்டர்கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோரை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னால் நீங்க நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளோரை வந்து டிக் பண்ணி எடுத்துடணும், அதாவது தோண்டி உள்ளே இருக்கிற மண் எல்லாமே வெளியே எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பக்காவாக அதை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டோட பார்டர் இதுதான், இந்த வால் தான் இதை இருக்க என்னோட இடம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சின்ன சின்ன வாட்டர் ப்ரூஃபிங் திங்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து இடத்துல போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதுக்காக சொல்றேன்னா, ஃபர்ஸ்டே நம்ம தோண்டும் போது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி தோண்டிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், 10 அடி நம்ம தோன்றோம் அப்படின்னா, ஒரு 15 அடி 12 அடி இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு அதை நம்ம வந்து தோண்டணும். தோண்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை லெவல் பண்ணணும், அந்த கிரவுண்ட வந்து லெவல் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னால சாயில் டைப் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இந்த சாயில் வந்து தாங்குமா தாங்காதா, இல்ல இது வந்து எந்த மாதிரியான சாயிலா இருக்கு அப்படின்ற சாயில் டெஸ்ட் கம்பல்சரி பேஸ்மெண்ட்க்கு பண்ணிருக்கணும். இதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆர் இன்ஜினியர் நீங்க ஹையர் பண்ணிக்கோங்க. சோ சாயில் டைப் எல்லாம் ஓகே நல்லா இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து பண்ணலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தோண்ட ஆரம்பிக்கணும். தோண்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோர்ல லெவல் பண்ணணும், அந்த மண் எல்லாமே ஒரே லெவலா லெவல் பண்ணணும். லெவல் பண்ணதுக்கு அப்புறம் பிசிசி போடணும், அதாவது கான்கிரீட் போர் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஸ்டீல் ராட் எதுவும் நீங்க வைக்க வேண்டாம், வெறும் பிசிசி 1.5 இன்ச் ஜல்லி வச்சு நீங்க அந்த பிசிசி வந்து போடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து திக்னஸ்ல நீங்க அந்த பிசிசி போடணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல வைக்க போற ஸ்டீல் ராட், அந்த காலம்க்கு மத்த மேட் எல்லாமே போடுவோம்ல, சோ அந்த ஸ்டீல் ராட் வந்து ரஸ்ட் ஆகாம இருக்க, தண்ணி ஏறாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சேஃப்டிக்காக தெர்மோ பிளாஸ்டிக் ஷீட்டை இதுக்கு மேல கம்ப்ளீட்டா பிசிசி மேல விரிக்கணும். அதுக்கப்புறம் தான் மேட் போட்டு சைடில் வந்து நம்ம வாலுமே வந்து பிரிக் வால் இல்லாமல் கான்கிரீட் வால் மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து கம்பி எல்லாமே ப்ராப்பராக இந்த மேட்டோடையே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக 2 ஜாயிண்ட், அதாவது ஃப்ளோரும் வாலும் ப்ராப்பராக ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அந்த மேட்டோடையே நீங்கள் வந்து கீழே போடுற அந்த மேட்டோடைய சைட் வாலையும் வந்து கம்பி கட்டிடணும். கீழே ஃப்ளோரிங்க்கு வந்து 4.5ல இருந்து 6 இன்ச்சஸ் திக்னஸ்க்கு நீங்கள் கான்கிரீட் வந்து போர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த வாலுமே நீங்கள் வந்து கான்கிரீட் தான் போர் பண்ணி வாலை ரைஸ் பண்ணணும். அந்த வாலோட திக்னஸும் 4 to 6 இன்ச்சஸ் இருக்கணும். சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கீழே இருக்கிற ஸ்லாபும் சைடில் இருக்கிற வாலும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, வாட்டர் லீக்கேஜ், கிரவுண்ட் வாட்டர் வந்து இந்த இடத்துல லீக் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இந்த விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ட்ரெயின் ஒன்னு இருக்கு, அது பேர் வந்து பிரெஞ்சு ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அது டைரக்டா அது ஒரு சாம்பர்ல கலெக்ட் ஆகி அதுல இருந்து கிரவுண்டுக்கே போயிடும். சோ இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம், வால் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், வால்ல அடுத்ததா பிளாஸ்டரிங் எதுவும் பண்றதுக்கு முன்னால வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணணும். இதை வந்து பிட்டுமென் பெயிண்ட் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்க்கு உள்ளே இன்னர் வால்லையும் பண்ணணும், அவுட்டர் வால்லையும் பண்ணணும். நம்ம முதலே சொல்லியிருந்தோம்ல, நம்ம வந்து தோண்டும் போதே சைட்ல வந்து எக்ஸ்ட்ராவா தோண்டணும்னு, அது இதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மண் எல்லாமே சைட்ல ஃபில் பண்ணி அப்படியே நம்ம பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ இதுல வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்லாப், நார்மலா இப்போ ரூஃப் ஸ்லாப் தான் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லாப் போட்டு முடிச்சிடுறதுதான். சரி, இதுல வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நார்மலா நம்ம வந்து
இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வென்டிலேட்டர் அண்ட் ஏர் சர்க்குலேஷன், அதாவது சன்லைட் வரணும் அண்ட் வந்து ஏர் வரணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 feet இந்த பேஸ்மெண்டோட ஹைட் அப்படின்னா, அதுல 7 feet வந்து மண்ணுக்கு கீழே, 3 feet வந்து மண்ணுக்கு மேலதான் நீங்க கட்டணும். அதாவது சாயிலுக்கு மேல, கிரவுண்ட் லெவலுக்கு மேல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து நம்ம லைட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் வென்டிலேஷன் நம்மளால கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட்டா நீங்க வந்து கிரவுண்டுக்கு கீழே தான் கட்டிருக்கீங்க அப்படின்னா, நமக்கு காஸ்ட் அதிகமாகும். என்னன்னா, அந்த வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே கொடுக்கறதுக்கு நமக்கு காஸ்ட் செலவு அதிகமாகும். ஏன்னா அதோட டக்ட் வச்சு தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே உள்ள நம்ம கொடுக்க முடியும், உள்ள இருக்கிற யாரையும் வெளியே கொடுக்க முடியும். ஸோ இதுல செலவு கொஞ்சம் அதிகமாகும். சரி, ஓகே, இப்போ இது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட செலவு எப்படி அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மலா நம்ம வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல கட்டுற ஒரு ரூமா இருக்கட்டும், ஒரு ஃபுளோர் பிளானா இருக்கட்டும், அதே தான் நம்ம கீழே கட்டுறோம் அப்படின்னா, பேஸ்மெண்டா கட்டுறோம் அப்படின்னா, இது வந்து நார்மலா விட 25-50% 25-50% செலவு அதிகமாக தான் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா நம்ம வெளியில கட்டுறோம்னா நம்ம வால் கட்டலாம், பட் இங்க வந்து ரீடைனிங் வால் கட்டணும். கம்ப்ளீட்டா கான்கிரீட் வால் மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, மண் அதாவது லேண்ட் ஸ்லைடு இந்த மாதிரிலாம் வரும்போது, லேண்ட் ஸ்லைடுன்னு இல்லை, அதாவது அந்த சைட்ல இருக்கிற மண் எல்லாமே வந்து இங்க ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் போது அந்த வால் பிரேக் ஆகாம இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் நமக்கு கீழே ஃப்ளோரிங்ல வந்துடக்கூடாது, அந்த வால் வழியாகவும் உள்ள வந்துடக்கூடாதுங்கும் போது ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு பெஸ்ட் ஃபீல் கொடுக்கும். என்னன்னா, நமக்கு வந்து கம்ப்ளீட்டா பேக்கா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, மூவி எல்லாம் போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அக்வாஸ்டிக் பண்ணும் போது அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு நார்மலா வந்து தியேட்டர்ல போறதுக்கும் வீட்டுல ஒரு தியேட்டர் செட்டப் பண்ணோம்னா அந்த ஃபீல் வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் நம்ம வந்து ஒரு ரூம்குள்ள கம்ப்ளீட் அக்வாஸ்டிக் பண்ணி நம்மளால வந்து ஒரு மூவி பார்க்க முடியும் போது அந்த ஃபீல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த பேஸ்மெண்ட்லையும் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து கேமர்ஸ், அதாவது யூடியூப்ல இருக்கிற அதிகமாக கேமர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோ வென்டிலேஷன் எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து வாலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரோட் லெவலை விட நம்ம லேண்ட் லெவல் டவுனாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபில்லிங் போட்டு ஸ்பெண்ட் பண்றது. ஸோ கீழே நம்ம ஒரு பேஸ்மெண்ட் ரூம் போட்டோம்னா நமக்கு என்னைக்குனாலுமே அது யூஸ் ஆகும். ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியோ சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோதான் நம்ம ஃப்ளோர் கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம பேஸ்மெண்ட்ன்ற ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ எஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. பேஸ்மெண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது பேஸ்மெண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கேமிங் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.